உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எங்க அக்காவும் உங்களுக்கு சம்பந்தி தானே? எங்க அக்காவே சடங்கு செய்யட்டும். உங்க அக்கா எப்படி எங்க அம்மாக்கு சம்பந்தியாவா? வெற்றி, என்னடா இது? இரு, நான் பேசுறேன். ஏன் ஆக மாட்டாங்க? சக்தியோட அப்பா தானே எனக்கு புருஷன். அப்போ உங்க அம்மாவுக்கு நான் என்ன முறை? வெற்றி வேண்டாம், இப்ப பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதனால தடங்கள்னு அத்தை வருத்தப்படுவாங்க. அதுக்காக இவ வந்து சடங்கு செய்வாளா? என்னால பாத்துட்டு இருக்க முடியாது சக்தி. ஏய், நமக்கு என்ன தலையெழுத்தாடி? வெற்றி, உன்னை விட நான் கோபத்துல இருக்கேண்டா. இப்ப எதுவுமே பேச வேண்டாம். எங்க அம்மா எப்படியும் வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க வரட்டும் வராம போட்டும், அதுக்காக இவ செய்வாளா? வெற்றி சொன்னா கேளு, என்ன நடக்குதுன்னு நம்ம பாப்போம். வா வா. ரங்கநாயகி அம்மா, நானும் உங்களுக்கு சம்மதி முறைதான். அந்த மீனாட்சிக்கு நான் ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவளை விட ஒரு படி நான் மேலதான். ஏன்னா இப்ப ஏன் புருஷன் ஏன் கூட தான் இருக்காரு. மீனாட்சி எப்பவும் போல தனியா தான் இருக்கா. நியாயமா பார்த்தா நான் உங்களுக்கு செய்யறதுதான் நல்லது. உங்க பையன் என்ன வீடு வரைக்கும் அழைக்காம போனாலும் நானா தானே வந்தேன். ஏன்னா இந்த புஷ்பா மனசு அப்படி. 11 மணிக்குள்ள சம்மந்தி முறை செய்யலனா தப்பாயிடுமேன்றது அந்த மீனாட்சிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அது எனக்கு தெரியும். என்ன ஐரே பாத்துட்டே இருக்கீங்க, எடுத்து சொல்லுங்க. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அம்மா. இவங்களும் உங்க சம்மந்தி மாதிரி தானே, இவங்களும் சடங்கு செய்யலாமா? அதான் ஐயரே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? அக்கா, போய் கலச தண்ணிய ஊத்துக்கா. அப்படியே எல்லாரும் சும்மா குழு குழுனு இருக்கட்டும். வெற்றி, ஒருவேளை எங்க அம்மா வரலன்னா, எங்க அம்மா வரலதான் எல்லா பிரச்சனையன்னு அத்தை சொன்னாங்கன்னா நான் என்னடா பண்றது? சக்தி, இவ சரியான நேரத்துக்குள்ள சடங்க செஞ்சாலும் இந்த ஃபங்க்ஷன் விளங்கவே விளங்காதடி. அவ்வளவு மோசமானவ இவ. சொன்னா கேளு, அம்மா வந்துருவாங்க. நடக்கிறது நடக்கட்டும். அம்மா, கலசத்தை கொண்டாமா? இந்தாங்க. சர்வதோமுகாய நமஹ. நம்ம இந்த மாவளையத்தை கொத்தெடுத்து அவங்களுக்கு தண்ணி தெளிமா. நிறுத்து. அதான் அக்கா ஆரம்பிச்சிருச்சுல. அக்கா, நீ செய்கா. ஏய், நிப்பாட்டுன்னு சொன்னல. கடவுளே, என் சம்பந்திங்க ரெண்டு பேரும் அமோகமா வாழணும். கொடுங்கம்மா. ஓம் நம சிவாய்.
மா கரெக்டா 11 மணிக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. மா இனிமே நீங்க வருத்தப்பட வேண்டியதே இல்ல. சரிங்க. வருணா ஜனமஹா இதாசுமிதாஸ்தானம் திட்டாவஜாமி மாலைய போட்டு குங்குமத்த வைமா. என்னால உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கம்மா. அதுக்குதான் மீனாட்சி நேத்து படிச்சு படிச்சு சொன்னேன், சரியான நேரத்துக்கு நீங்க வந்திருக்க வேண்டாமா? தேவையில்லாம எவ்வளவு குழப்பம் பாருங்க. அம்மா நான் சரியான நேரத்துக்கு வரணும்னு தாம்மா வந்தேன், ஆனா அந்த சங்கிலி தாம்மா பிரச்சனை பண்ணிட்டான். என்னமா சொல்ற? ஆமா சக்தி, இந்த கலச தண்ணிய நான் இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களை தடுத்து எங்களை அடிக்க வந்து எங்களை கீழே தள்ளி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாமா. நீங்கள் அழைத்த நபர் கலச சொம்புடன் ஓடிக்கொண்டு இருப்பதால். என்ன மீனாட்சி அம்மா சொல்றீங்க? ஆமாமா, இதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வந்தீங்க நின்னானா? எங்க இந்த ராஸ்கல் எங்கடா? ரங்கநாயகியம்மா, இந்த மீனாட்சி சொல்றான்னு எல்லாத்தையும் உடனே நம்பிடாதீங்க. இவ பொய்ய உண்மை மாதிரி சொல்றதுல ஒன்னா நம்பர் ஃப்ராடு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் என் தம்பி ஏன் கூட தான் இருந்தான். இவ உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பேசுறா. சி, வாய முடு. உன்ன மாதிரி அடுத்து உங்க வீடு நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஜென்மோ நீதான், நான் கிடையாது. என் உயிரே போனாலும் அண்ணனுக்கும் ரங்கநாயகி அம்மாவுக்கும் இந்த சடங்க செஞ்சு ஆகணும்னு இங்க ஓடி வந்திருக்கேனா? என் சம்பந்திய நான் வெறும் சம்பந்திய மட்டும் நினைக்கல, இவரை என் அண்ணனாவே நான் நினைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.